ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? இந்த இடத்துல வந்து பெரியவங்களுக்கு இல்லை, இது வந்து ரொம்ப வந்து குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு. இப்போ இருக்கிற டைமில் வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், ஆன்லைனில் தான் நிறைய படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் வந்து நேராக போய் பார்த்து ஃபிசிக்கலாக பார்த்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கின்றது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானடேரியம். இது சென்னையில் வந்து லொக்கேட்டடாக இருக்குது. இதில் வந்து காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம வந்து சாப்பிட்றதுக்கே வெளியே போகணுன்னா நிறைய செலவு பண்ணுறோம். அப்படி இருக்கும் போது ஒரு நாள் படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் செலவு பண்ணுறது வந்து வெரி வெரி சீப் ஒருத்தருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வந்து வீடியோ இன்ஃபர்மேஷன் செக்ஷனும் ஒன்று வந்து எக்ஸிபிஷன் செக்ஷன் மாதிரியும் இருக்கும். நாங்கள் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி காமிக்கிறேன். இதில் உள்ளே என்டர் ஆகும் போதே நிறைய ஸ்பெஷல் ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு, நிறைய ஹேர்பல் ட்ரீஸு அதெல்லாம் இருந்தது. நான் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல, ஆனால் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இதை மட்டும் காமிக்கிறேன். ஸோ நம்ம என்டர் ஆகும் போதே அங்கே நிறைய ட்ரீ இருந்தது. அந்த உள்ளே என்டர் பண்ணும் போதே ஒரே க்ரீனிஷாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. அங்கே நிறைய மூலிகை மரங்கள்லாம் இருந்தது. ஒவ்வொரு மரத்துக்கிட்டேயும் அங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு வச்சுருந்தாங்க, அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் என்டர் ஆகி உள்ள பார்க்குக்குள்ளே போனோடனே அங்கே வந்து பார்க்கில் என்னெல்லாம் இருந்ததுன்னு நான் உங்களுக்கு இப்போது ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மாருத்துன்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் தான். அது வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்ட்ரக்சர், 1983 வந்து அந்த யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல பெரிய ஸ்ட்ரக்சர், மேசிவ் ஸ்ட்ரக்சர். அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ், பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்தது. அதை சுற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் போர்டு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒன்று ஒன்றா ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா. அப்புறமா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பென்ஹாம்ஸ் டிஸ்க்னு சொல்லிட்டு, இந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சுத்த வந்து ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி. இது சுத்த வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நிப்கோஃப்ஸ்ட் டெஸ்க். இது வந்து அந்த அந்தவங்க ஒரு லிவர் மாதிரி இருக்கும், அதை நம்ம சுத்த அந்த ஓட்டையில் வந்து ஒரு நல்ல பிக்சர் இருந்தது. அது என்னால் கேமராவில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஆனால் வந்து நம்ம நேராக கண்கள் நேக்கட் ஐயில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அப்துல் கலாமோட பிக்சர் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து சுற்றிட்டே இருக்கணும், சுற்றிட்டே இருக்கும் போதும் அந்த உள்ளே வந்து ஒரு பிக்சர் தெரியும். நீங்கள் நேராக போனீங்கன்னா அதை நல்லா பார்க்கலாம், இதில் வீடியோவில் நல்லா தெரியலை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஆங்குலர் மொமெண்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒன்று. இந்த வந்து பார்க்குறதுக்கு நல்லா சுற்றிட்டே இருந்தது, ஆனால் வந்து என்னென்னா அந்த சைடில் இருக்கிற ரெண்டு புலீஸும் வந்து நம்ம சுத்த அது வந்து தூரமாக போச்சு. அது வந்து அங்கே ஒரு போர்டில் வந்து ஆங்குலர் மொமெண்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவானது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பவர் ட்ரம். இந்த பவர் ட்ரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம நின்று ஒருத்தர் வந்து சுற்றிட்டே இருக்கணும், நடந்து சுற்றணும். அதை சுற்றும் போது அது அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஆகி அது வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லெஸ்லி சர்ஃபேஸ். இந்த லெஸ்லி சர்ஃபேஸில் வந்து வெறும் ஸ்ட்ரக்சராக மட்டும் தான் இருந்தது, எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. அடுத்து வந்து டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட், நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ அந்த நியூக்ளியோசைட்ஸ் எல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தது. மேபி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்கெலாம் வந்து இதை நல்லா ரிலேட் பண்ண முடியும், புக்கில் பார்த்ததெல்லாம் நேராக பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக்கல் டியூப்ஸ். நம்ம வந்து இது குட்டி வயசுலேயே நிறைய விளையாடிருப்போம். அங்கே மியூசிக்கல் டியூப்ஸையும் வீடியோஸும் இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு ஹேமர் மாதிரி இருந்தது, அந்த சுற்றி எடுத்து நம்ம போட்டோன்னா நல்ல அழகாக சவுண்டு வந்து. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஸோ இது வந்து பார்க்கவே அம்ரெல்லா மாதிரி இருந்தது, ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு போய் பார்த்தா அதில் வந்து நம்ம ஒரு பக்கம் சுற்றினா அந்த அம்ரெல்லா வந்து இன்னொரு பக்கம் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம கிளாக் வைஸ் சுற்றினோன்னா அந்த அம்ரெல்லா வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுச்சு.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரிவால்விங் பெரிஸ்கோப். இதில் வந்து நம்ம ஒரு சீட் மாதிரி இருக்கும், உட்காந்துட்டு அந்த ஓட்டைக்குள்ளே பார்த்தோன்னா இட் பெர்பெண்டிகுலராக மேலேருந்து அந்த எங்கே போய் அந்த ஸ்ட்ரக்சர் முடியுதோ அங்கே என்ன இருக்குன்னு இது காமிச்சுது. மேபி இது வந்து அந்த காலத்தில் சோல்ஜர்ஸுங்கெல்லாம் வந்து வாரில் இருக்கும்போது மேபி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த பர்பஸ், பட் தென் இட் வாஸ் வெரி நைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புலி சிஸ்டம். ஸோ அங்கே வந்து வெயிட் கட்டி அங்கே வச்சுருந்தாங்க, ஒன்று ஒன்றுத்தையும் இழுத்து பார்த்துட்ருந்தோம் நாங்கள். ஸோ நிறைய தடவை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ உங்களால் தூக்க முடியுது அப்படின்னு சொல்லி கூட நாங்கள் நீங்கள் விளையாடலாம். அப்புறம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு போர்டு வந்து ஆப்டிக்கல் இல்யூஷன் போர்டுன்னு சொல்லிட்டு, இதில் நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரீட் பண்ணிகிட்ருந்தோம். பிகாஸ் இதெல்லாம் நாங்கள் ஃபிசிக்ஸில் நிறைய படிச்சிருக்கோம், நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீம் லோகோஸ். அந்த காலத்தில் நிறைய ஸ்டீம் லோகோஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டீம் லோகோ தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த வீல்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாயண்ட் வீல்ஸாக இருந்தது. அங்கே பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வைக்கிறதுக்கே இவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்கன்னா அப்போ ரியல் ஸ்டீம் என்ஜின்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும்னு என்னால் இமேஜின் பண்ண முடிஞ்சுது. இந்த ஸ்டீம் என்ஜின் வந்து உள்ளே கூட ஏறி இன்ஜின்குள்ளே கூட ஏறி பார்க்கலாம். ஸோ விச் வாஸ் வெரி நைஸ். நீங்கள் குட்டி பசங்களை கூட உள்ளே காமிச்சு இதெல்லாம் என்னென்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அந்த ஸ்டீம் லோகோஸ்க்கு. இந்த பார்க் பார்த்து முடித்தோடனே நாங்கள் வந்து பிளானட்டோரியம்குள்ளே போனோம். அந்த ஷோ பார்க்குறதுக்காக போயிருந்தோம். நாங்கள் வந்து தமிழ் ஷோ போயிருந்தோம், அதில் இங்கிலீஷ் ஷோவும் இருக்குது. ப்ரிஃபரபுளாக உங்களுக்கு எது வேணுமோ அதை கேட்டுக்கலாம். இதுக்குள்ளே வந்து கேமரா நாட் அலவுட், ஸோ எங்களால் வீடியோ கவர் பண்ண முடியல. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானட்ஸ் பற்றியும் சொன்னாங்க, ஒவ்வொரு பிளானட்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் இம்பார்ட்டன்ஸு எல்லாமே சொன்னாங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி எவால்வ் ஆயிருக்கும் அப்படின்றத ஃபுல்லாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு செக்ஷன் அது. அடுத்து வந்து அந்த செக்ஷன் அந்த பிளானட்டேரியம் ஷோ முடிச்சுட்டு போய் வந்தோன்னா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருந்தது. அங்கே வந்து நிறைய சயின்ஸ் ரிலேட்டடானது, ஃபிசிக்ஸ் ரிலேட்டடானது அங்கே வந்து இருந்தது. ஒன் சச் இன்ட்ராக்ஷன் தான் வந்து இந்த ப்ளக் ஹோல்ன்றது. நாங்கள் வந்து ஒரே ஒரு ஷேப்பை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்குள்ளே எப்படி போகுதுன்ற மாதிரி ஒன்று இருந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நல்லா இருந்திருக்கும். அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போன பார்த்தது வந்து வேல்யூ ஆஃப் பைன்ற மாதிரி, இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வச்சு மேக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் ஸ்பியர். இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்பியர்க்குள்ள போனோன்னா எப்படி தான் ஒரு குளோப் மாதிரி இருக்கும், என்னடா குளோப் வச்சுருக்காங்களேன்னு பார்த்தோம். இல்லை, வெரி இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வேர்ல்டு வைடில் என்ன நடக்குது, அங்கே வந்து என்ன கிளைமேட், நிறைய பேராமீட்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குது, ட்ராட்னஸ் எப்படி இருக்குது, ஏர் டிராஃபிக் இங்கே எல்லாம் வந்து நிறைய ஃப்ளைட் ஓடுது, எங்கெல்லாம் கம்மி ஃப்ளைட் ஓடுது, அந்த டிராஃபிக்கெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து அப் டு டேட். நாங்கள் போனது முந்தின நாள் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொன்னாங்க, விச் வாஸ் வெரி நைஸ். டவுட் இருந்தால் கூட அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. அப்புறமா அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது சயின்ஸ் ஆஃப் ஸ்பியர் செக்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது இந்த மாதிரி லைஃப் ஸ்பெசிமென்ஸில் வந்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பெசிமன்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்று ஒன்றுத்துக்கிலையும் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தாங்க, அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் இருந்தாங்க. ஸோ அந்த சின்ன பசங்கள்லாம் போனாங்கன்னா நிறைய நல்லாயிருக்கும் அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பூத்ஸ் இருந்துச்சு, டிஎன்ஏ ஃபாரன்சிக் பூத்து, அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸ்க்காக ரிலேட்டட் பூத்து, அந்த மாதிரி நிறைய பூத்தெல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ராக்கெட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. என்னால் ரெண்டு தான் கவர் பண்ண முடிஞ்சது, ஒன்று வந்து பிஎஸ்எல்வியும் இன்னொன்று வந்து சந்திராயன் பற்றியும் இருந்தது. அப்புறம் வந்து இந்த செக்ஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோம்னா அங்கே வந்து வேர்ல்ட் கிளாக் பிக்சரும் இருந்தது. வேர்ல்டில் இருக்கிற எல்லா டைம் ஜோன்ஸும் அதில் வந்து கவர் ஆகி இருந்தது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, லைட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க.
அப்புறம் இந்த ஷோலாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா அங்கேயும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி சில இன்ட்ராக்ஷன் திங்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து ஒன்று எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னு வைங்களா, வெயிட்ஸ் ஆஃப் பிளானட். இதில் வந்து நம்ம நின்று பார்த்தோன்னா ஏர்த்தில் என்ன வெயிட்டோ அது வந்து மிச்ச பிளானட்ஸ்லலாம் என்ன வெயிட்டுன்னு காமிச்சது. ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏர்த்தில் ஒரு வெயிட்டு, அப்புறமா இன்னொரு பிளானெட்டில் வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தது, சில பிளானெட்டில் வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா இந்த செக்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா அங்கே நல்ல பார்க் இருந்தது, நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்